நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிகைட். அதில் நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு அலிபாட்டிக் ஆல்டிகைடாக அசிட் ஆல்டிகைடுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த அசிட் ஆல்டிகைடுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எழுதிருக்கோம் அசிட் ஆல்டிகைட் CH3CHO. ஓகே, இந்த காம்பவுண்டை எதுலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரம் அல்கீன்ல பண்ணல, அல்கீன்ல இருக்கு அவங்க ஃப்ரம் அல்கீன். அல்கீன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்ல நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கக்கூடிய காம்பவுண்டாக நம்ம வந்து ஒரு பியூட்டின் எடுக்கிறோம். டூ பியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கூட நம்ம ஓசோனன்சிஸ் ஓசோன் பார்க்கலாம் O3. அப்ப நமக்கு என்ன பாண்ட் ஆகும்? இந்த பாண்ட் ரெண்டுமே பிரேக் ஆகும். ஓகே, இந்த டபுள் பாண்ட் ரெண்டுமே பிரேக் ஆகும் போது CH3 CH3 இந்த ரெண்டு பாண்டுமே நஞ்சுக்கு மேல பெறும் ஓசோனுடைய ஸ்ட்ரக்சராக நம்ம என்ன பண்ணிருக்கோம் எப்படி எழுதியிருக்கோம். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதனுடைய காம்பவுண்டாக அந்த ஓசன் உள்ளடக்கக்கூடிய ஓ, அப்போதான் இதை நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா டூ பியூட்டி ஓசனை. இது பேர் சொல்லணும்னு வச்சுருக்கோம் டூ பியூட்டி ஓசனை. ஓகே, தென் இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிங்க் கூட வித் கைஸ் டூ ஓ ஆட் பண்ணோம்னா இந்த ஆக்சிஜன் ஆனது இந்த O2 சேர்ந்து கைஸ் டூ O2 வெளியே போய் இது பிரேக் ஆகும். இப்படி பிரேக் ஆகும் பாருங்க, பிரேக் ஆகும்போது இது காம்பவுண்ட் இருக்கு CH3CHO பிளஸ் CH3CHO. ஓகே, அப்போ டூ மாலிக்குள் நமக்கு என்ன கிடைக்கும்? அசிட் ஆல்டிகைட் கிடைக்கும். ஓகே, இதே மெத்தட்ல எந்த பியூட்டி அதாவது ஒரு ஈத்தீன் கொடுக்கலாம் ஓசோனைசிஸ் பண்ண சொல்லி, புரோப்பீன் கொடுக்கலாம் நமக்கு அந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க, எந்த காம்பவுண்ட் கொடுத்துருந்தாலும் ஓசோனைட் மெத்தட் எடுத்துருக்கணும். இதே போல எனக்கு ஆட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து ப்ரிப்பரேஷனாக ஃபர்ஸ்ட் ஆல்டிகைட் எடுத்துருக்கிறதுனால நான் எடுத்துக்கூடிய காம்பவுண்ட் டூ பியூட்டி. இப்போ சப்போஸ் நான் ஒன் புரோப்பீன் எடுத்தோம்னு சொன்னால் ஒன் புரோப்பீன் ஓசோனைஸ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒன் மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா சப்போஸ் ஒன் புரோப்பீன் அப்படின்னு ஒன் மார்க்கில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதக்கூடியது ஒன் புரோப்பீன், இது ஒன் புரோப்பீன் அப்படிதானே ஓசலைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு ஓ போடுங்க, இது இதுதான் ஆன்சராக நம்ம என்ஜின் எழுதிடலாம். என்ன கிடைக்கும்? CH3CHO கூட இப்போ ஒரு ரெண்டு மாலிகள் இருக்கு, ஒரு ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு அஸ்டாலிகள், ஒரு கார்பன் இருக்கக்கூடிய இருக்கு, ஒரு பார்மாலிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். நம்ம கிளியர் பண்ணிடலாம் சரியா. தென் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மெத்தடாக ஃப்ரம் ஆல்கைன். ஆல்கைன் என்னது? நமக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இது டபுள் பாண்ட், இது வந்து இருக்குது ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காம்பவுண்டில் எடுக்கக்கூடியது இப்போ இதுக்கு பேர் என்னது இருக்கு? ஈத்தைன் அப்படின்னா ஈத்தைன் கூட வாட்டர். வாட்டர் ஆட் பண்ணாலே நார்மலாக சல்ஃபுரிக் ஆசிட் செஞ்சுருக்கோம், கேட்டலிஸ்டாக வந்துடும், மெர்குரி சல்ஃபேட் இதில் கேட்டலிஸ்டாக செஞ்சுருக்கும். அப்போ நார்மல் எழுதுங்கன்னா இந்த கைஸ் 2 இங்கே ஆட் பண்ணிட்டு ஓங்கே ஆட் பண்ணால் CH3CHO வந்துடும். இப்போ பண்ணு ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா இதை வந்து நம்ம நார்மலாக பிரிக்கும் போது கைச்சி ஓஹெச்சு பிரிக்கும். அப்போ தான் கைச்சி ப்ளஸ் ஓஹெச் மைனஸ். அப்போ அந்த கைச்சி ஓஹெச்சில் இந்த கைட்டு தான் நெஞ்சிடும் இந்த பக்கமும் ஓஹெச்சு இந்த பக்கமும் போட்டோம். அப்போ என்ன காமன் கிடைக்கும் பாருங்க? CH2 டபுள் பாண்ட் CH OH. இது வந்து நமக்கு ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்டாக வரக்கூடியது. இது பேர் எழுதிருக்கும் வினைல் ஆனர்கள். இப்போ ஒரு ஈனால் ஈன் குரூப்பும் ஒரு ஓஹெச் குரூப்பும் இருக்குது. அப்போ இது பேர் வந்துருக்கும் ஈத்தைன். சரிதான். தென் இது டாட்டா மெடிசன் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனால் இங்கே ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அதாவது ஐசோமரைஸ்ட் பண்ணும்போது நடைக்கும் CH3CHO. அப்போ ஈத்தேன் ஹைட்ராலிசிஸ் டுபாம் என்னது இருக்கு நமக்கு கிடைக்கிறது வினையாளர்கள், அதை ஐசோமரைஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு CH3CHO. இந்த காம்பவுண்ட் எப்படி நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அல்கேன் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும்,
ஹைட்ரஜனையும் ஓகன் சேர்த்துக்கணும் அப்படின்னு சிஎத்து சிஹெச்ஓ அப்படின்னு சொல்லிஞ்சிடலாம். வைக்கலாம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிகைட் அதில் வந்து நம்ம கஸ்டால்டிகைட் இதில் பார்மால்டிகைடோட நம்ம இந்த மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈத்தீன் ப்ளஸ் ஓசோன் ஆட் பண்ணால் பார்மால்டிகைட் கிடைக்கும். சரிங்களா, நம்ம எந்த ஆல்டிகைட் கேட்டுக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகலாம். நம்ம கொஸ்டின் கேட்கக்கூடியது டூ பியூட்டின் கவு டு ஓசோனாலிசிஸ் கவு டு ஓசோனாலிசிஸ் டூ பியூட்டின் ஆர் ஒன் ப்ரோபீன் எந்த காம்போ கொடுத்துருக்காங்களோ இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்னு என்பது நான் வச்சுருக்கேன். அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒன் ப்ரோபீன் ஒரு காம்போ கொடுத்தாங்கன்னா அந்த என்ன பண்ணிடுங்க இந்த ரெண்டு பக்கம் ஓ போட்டிங்கன்னா அது வரக்கூடியது சராக இருக்கும். சரி, அது டூ பியூட்டின் ஓசனைட் அஸ்ட்ராலியன் தென் இதே போலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அல்கைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் கூடிய ஒரு காம்போ எடுத்து ஹைட்ரோலிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதுக்கு வினைல அளவு அதை ஐசோமரிஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடியதுக்கு அஸ்ட்ராலியன் நமக்கு எடுத்துருக்கோம் கிடைக்கும். இந்த ரெண்டும் நமக்கு வந்து நார்மலாக அஞ்சு மெத்தட் இருக்கு, இப்போ ரெண்டு மெத்தட் வந்துருக்கோம் பார்த்துருக்கோம். ப்ரிப்பரேஷனா ஆல்டிகைட் அதாவது அலிபாட்டிக் ஆல்டிகைட் இருக்கு. இப்போ தேர்ட் மெத்தட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரிப்பரேஷனா ஃப்ரம் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு அஸ்ட்ராலியன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலுகள் யாருக்குன்னு தெரியும் ஒரு பிரைமரி ஆலுகள் ஆக்சிஸ் பண்ண கிடைக்கும் ஆல்டிகைட் கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஆலுகால் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எத்தனை நாள் எடுத்துக்கணும் எத்தனை நாளும் ஆக்சிஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பொட்டாசி டைக்ரோமேட் பார்த்தீங்கன்னா அது ஆசிட் வர போகும், அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணக்கே இந்த பேரடியும் குரோமேட்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பிசிசியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் சிஎஸ் சிஹெச்ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, மார்க்ஸ் ரிஸ் பண்ண நினைக்கும் ஆண்டிக்கு அப்படி எத்தனை நாள் மார்க்ஸ் ரிஸ் பண்ண நடந்திருக்கு அசிப்ட் ஆண்டிக்கு ஆக்சிஜன் இருந்துருக்கும். இதில் ஒரு ஆக்சிஜன் இதில் ஆட் ஆகும் ஒரு ஆக்சிஜன் இருந்துருக்கும் இந்த பிளஸ் டூ. இதே இதில் வந்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னா அப்புறம் ஆளுகள் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு மெத்தடில் வச்சுட்டா ரெண்டாவது மெத்தடாக காப்பர் ஃபைஸ் அப்படி திருப்பி ஆட் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும் போது என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ ப்ளஸ் ஃபைஸ் த்ரீ. இது பான் லாஸ்ட் இதுவும் படித்தது சரி. அப்போ எத்தனால் தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசிட் ஆசிட் வந்து டெரிவேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எழுதியிருக்கும் அப்புறம் ஆசிட்டை ரிடியூஸ் பண்ணாலும் கிடைக்கும் சரியா. ஒரு ஆசிட்டை என்ன பண்ணுறோம் ரிடியூஸ் பண்ணாலும் கிடைக்கும் அந்த ரிடக்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரோசமண்ட் ரிடக்ஷன் சொல்கிறோம். அப்போ எடுக்கக்கூடிய காம்பவுண்டாக என்ன பண்ணுறோம்னா அசிட்டில் குளோரைட் அசிட்டிக் ஆசிட்டுக்கு அசிட்டில் குளோரைட் எடுக்கிறோம் ப்ளஸ் ஹைட்ரஜன் பலேடியம் ப்ளஸ் என்று பேரியம் சல்ஃபேட். நார்மலாக ஒரு மெட்டல் கேல்சுலேஷன் இருக்கும் பேரியம் சல்ஃபேட்டுடைய என்னென்னா நம்ம அப்படியே ரிடியூஸ் பண்ணி கண்டிப்பாக ஆல்டிகைடோட ஸ்டாப் பண்ணி எதுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னா ஆல்கால் கொண்டு போகக்கூடாது. யாருக்குமே தெரியும் பிரைமரி ஆல்கால ஆக்சிரிஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் ஆல்டிகைட் ஹைட்ரஜன் அப்போ இதில் பண்ணிடலாம் பேசுகிற இப்போ பண்ணிடலாமா. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய காப்போ நினைக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓகே ப்ளஸ் ஹைசிஎல் ஓகே. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அசிட்டேட் குளோரைட் இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அசிட்டாட்டிகேட் பேர் சொல்கிறோம் ஓகே. அப்போ நம்ம ஒரு தேர்வு தெரியல அப்புறம் மார்கள் கேட்டாங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்பிக்கணும் ஆசிட் சரியா. ஆல்கால ஆக்சிரைஸ் பண்ணால் ஆல்டிகைட் ஆல்டிகைட் ஆக்சிரைஸ் பண்ணால் ஆசிட் காம்போ கிடைக்கும்போது ஞாபகம் வச்சுட்டு நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். தென் காப்பர் பைசன் போட்டோ பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுற ரோசமண்ட் ரிடக்ஷன் கேட்டாங்கன்னா கேட்டிஸ்ட் முக்கியம் பலேடியம் பேரியம் சல்ஃபேட் ஓகே கேட்டது ஆட் பண்ணுறோம் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஆகக்கூடிய அஸ்டில் குளோரைடு அவ்வளோதான் அதனுடைய காம்போ. தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம வந்து அஞ்சாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டீமர் ரியாக்ஷன்.
நேம் ரியாக்ஷன் ஏற்கனவே ரோசமண்ட் ரிடாக்ஷன் வந்து எழுதியிருக்கு. இது வந்து நமக்கு இருக்குது நேம் ரியாக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கக்கூடிய காம்பவுண்டாக நமக்கு ஒரு சைன் குரூப் எடுக்கும். ஓகே, சைனோ மீத்தேன் அதிலிருந்து மெத்தில் சைனிங். இது கூட ஹைட்ரஜன் கொண்டு ரிடாக்ஷன் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டின் குளோரைட் வித் கைசீர். ஓகே, டின் குளோரைட் வித் கைசீர் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜன் இந்த ரெண்டு ஹைட்ரஜனுமே இதில் வந்து சேர்ந்து அப்போ CH3 CH டபுள் பாண்ட் என்கேஜ், அதாவது இது இமின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த குரூப்பை மறுபடியும் நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கைஸ்டோ வித் கைச் பிளஸ் ஓகே, அதான் Kh3O+ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிருந்தாங்க, ஆக்சிஜனோட இருக்கக்கூடிய பூமி இங்கே Kh2 பிரிச்சிட்டிங்கன்னா கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் CH3CHO. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லிக்கிறோம், இதுக்கு பிளஸ் அம்மோனியா. அப்போ இதில் கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய நேம் மெத்தில் சயனைட். இது பேர் வந்து நமக்கு இதுக்கு அசிட்டாட்டிக் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அசிட்டாட்டிக் தென் ஆறாவது மெத்தடாக ஃப்ரம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். சால்ட் அப்படின்னு சொல்லும்போது கார்பாக்சிலிக் ஆசிடுடைய சிஓஓ கைச்சு குரூப் இருக்குது. அந்த சிஓஓ கைச்சில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்து சோடியம் ஆர் கால்சியம் போடுறோம். இதில் வந்து ஆட் பண்ணக்கூடிய காம்போ கால்சியம். ஃபார் எக்ஸாம்பிளாக அசிட்டிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் ஃபார்மில் CH3COO கைச். இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு அதுக்கு அளவாக கால்சியம், கால்சியத்தோட வேல்சி 2 என்பதுன்னா CH3COO. இப்போ இந்த மாலிகுலர் கீட் பண்ணிங்கன்னா கீட்டம் தான் கிடைக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபார்மேட், ஃபார்மிக் ஆசிட்னுடைய ஃபார்மிக் ஆசிட்னுடைய பார்க்கலாம் கைசிஓஓ கைச். இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காம்பவுண்டில் கீட் பண்ணும்போது CaCO3 இதில் வந்து என்ன ரிமூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CaCO3 இந்த காம்பவுண்ட் அப்படியே எடுத்துருங்க. CaCO2 அங்கே ஒரு சி, இது CaO பிளஸ் CO2 சி. அப்போ கீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், CH3CHO பிளஸ் CS. அப்போ இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பேர் வந்து கால்சியம் அசிட்டேட். இதுக்கு பேர் என்னதுன்னா கால்சியம் பார்மேட். அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டாட்டிகை. இதுக்கு பேர் என்னது நமக்கு அசிட்டாட்டிகை. மொத்தம் 6 ப்ரிபரேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அலக்கின் கூட, அலக்கின் கூட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போசன் எடுத்து பண்ணோம். அலக்கைன் கூட என்ன பண்ணோம்னா வாட்டர் ஆட் பண்ணோம். தென் ஆல்கஹால், ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணோம், ஆல்டிகைட் கிடைக்கும். தென் நம்ம வந்து அதே ஆல்கஹால் காப்பர் பைசோடிஜனுடைய போட்டாலும் நினைஞ்சிருக்கும் ஆல்டிகைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தென் நம்ம பார்த்தது வந்து கார்பாக்சில் ஆசிட்னுடைய டெரிவேட்டிவாக வரக்கூடிய நமக்கு வந்து கால்சியம் சால்ட். ஓகே, கால்சியம் சால்ட்டு வந்து வந்து பார்த்தோம். ரோசமண்ட் ஆசிட்டிவ் ப்ரோட்டின்னு பார்த்தோம். இது வந்து ஆறாவது மெத்தடாக நம்ம இந்த சீக்கிரம் சைனைட் எடுத்து நம்ம எழுந்திருக்கோம் கவுக்கு ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கோம் பார்த்துருக்கோம். இந்த ஆறு மெத்தட் தான் எங்களுடைய ப்ரிப்பரேஷன். அசிட்டாடிகிட்ட ப்ரிப்பரேஷன் ஒரு அலிபேட்டிக் ஆல்டிகளில் ரெண்டு காரணத்துக்கு கூடிய ஒரு ஆல்டிகளாக அசிட்டாடிகிட்டு எழுந்திருக்கு. இது இவ்வளோதான் நம்ம எழுந்திருக்க ஆறு மெத்தட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அசிட்டாடிகள். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்டிகைடில் அசிட்டாலிகைடுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஹைட்ரஜன் சயனைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், சோடியம் பைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஹைட்ராக்சில் அமீன் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபினைல் ஹைட்ரஜன் கூட பண்ணும்போது என்ன கிடைக்கும், சிவி கார்பசோன் ரியாக்ட் பண்ண, சிவி கார்பசோன் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், ஒரு ஆல்டிகைடை ஆக்சிடைஸ் பண்ண நினைக்கும், ரிடாக்ஷன் பண்ண நினைக்கும், அதே ரிடாக்ஷன் தான் குல்ஃப் கிருஷ்ணா ரிடாக்ஷன் பண்ண என்ன கிடைக்கும், கிளைமன்ஸும் பண்ண என்ன கிடைக்கும்,
ஆல்டர் வந்து பார்க்கலாம், அதாவது கிராஸ்ட் ஆல்டர் பிளஸ் மெத்தனால் பிளஸ் கைசிலோட இருக்கும் நம்ம கேட் பண்ண போறோம். இந்த 15 தான் இரண்டு இருக்கு. இந்த ஆல்டிகைட் இதே போலதான் கீட்டனுடைய கெமிக்கல் ப்ராபிஷன் சரியா. அப்ப நம்ம வந்து எழுத போறோம் ஒரு அசிட்டாடிகை, அசிட்டாடிகைனுடைய ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா அசிட்டாடிகை CH3CHO வித் குளோரின் போடும் போது இந்த குளோரின் இதுல இருக்கிற கைட்ரஜன் எடுத்துட்டு CCl3CHO ஓகே ட்ரை குளோரோ அசிட்டாடிகை வித் இது சோடியம் ஹைட்ராக்சைட்ல போட்டீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட் சோடியம் ஹைட்ராக்சைட் போடும்போது இந்த காம்பவுண்ட் எடுக்கிறீங்க. இந்த பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா கைச்சு மீது கூடி எண்ணெய் போகுது போட்டீங்கன்னா சிஹெச்சிஎல் த்ரீ பிளஸ் கைச்சு சிஓஓ எண்ணெய் அப்படின்னு வரும் சரியா. இப்போ கைட்ரஜன் ஒன்று இருக்கு அப்போ சிஓஓ எண்ணெய் சோடியம் பார்மேட், சோடியம் பார்மேட் என்பது அதனுடைய இருக்கும். இந்த ரியாக்ஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலோபாம் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் பேர் என்னது கேலோபாம். இந்த ரியாக்ஷன் பேர் என்னது கேலோபாம் ரியாக்ஷன். இருக்கிற அசிட்டாடிகள் எல்லாத்துக்குமே நம்ம அசிட்டாடிகள் தான் ஆட் பண்ண போகிறோம். அசிட்டாடிகள் வித்து குளோரின் ரியாக்ட் பண்ணும்போது இதில் இருக்கு ட்ரை குளோரோ அசிட்டாடிகள் ஆர் குளோரல் ஓகே இது பேர் இருக்கு குளோரோஃபார்ம். இது பேர் இருக்கு சோடியம் இந்த கைசினோட ரியாக்ட் பண்ணீங்கன்னா ஹைட்ரஜன் சிஎல் ஸோ சிஎஸ் த்ரீ சிஓஹெச் கைச்சு சிஎல் தென் இதை ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா வித் கைச்சு பிளஸ் ஒரு ஹைட்ரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சிஎல் குரூப் இஸ் கன்வெர்ட்டட் டு சிஓஓ கைச்சு. அப்போ என்ன அடையும் பாருங்க சிஎஸ் த்ரீ சிஓஹெச் கைச்சு சிஓஓ கைச்சு பிளஸ் இந்த காம்பவுண்ட் வந்து அமைடா மாறி அம்மோனியா மாறும் ஸோ பிளஸ் அம்மோனியா இந்த சிஎம் குரூப் எரிஞ்சிருக்கும். இதில் ஓ ரெண்டு படிக்கல் எடுக்கணும் பெடுக்கும் போது எரிஞ்சிருக்கும் ஆசிட்டாகவும் எரிஞ்சிருக்கும் கன்வெர்ட் ஆகும் சரியா. அப்போ இது பேர் இருக்கும் அசிட்டாடிகை கைசினோட போடுறோம். அப்ப அசிட்டாடி சைனோ கல்பி இதுக்கு பிறகு என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக்டிக் ஆசிட். இது பேர் என்ன இருக்கு லாக்டிக் ஆசிட் சரியா. இது பேர் இருக்கு லாக்டிக் ஆசிட். தென் தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் பை சல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அசிட்டாடிகளுடைய பார்மானது சிஎஸ் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ கைச்சு பிளஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் எண்ணெய் கைச்சு எஸ்ஓ த்ரீ சரி. அந்த கைச்சை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஆக்சிஜன் மீதி இருக்கக்கூடிய அனைத்தையும் தெரிஞ்சிருக்கு அந்த எஸ்ஓ த்ரீட ஆட் பண்ணிருக்கோம்னா சிஎஸ் த்ரீ சிஓஹெச் கைச்சு எஸ்ஓ த்ரீ எண்ணெய். இதில் வந்து நமக்கு வந்து அடி குரூப் வந்து ஓ இருக்கிறதுனால எழுதிருக்கோம் ஓஎஸ்ஓ டூ எண்ணெய்னு எழுதிடலாம். அது எஸ்ஓ த்ரீ எண்ணெய்னு எழுதினாலும் தப்பு இல்லை ஓகே. இதில் பேர் இருக்கு அசிட்டாடிகை அசிட்டாடிகை சோடியம் பை சல்ஃபேட்டோட போடும்போது நடக்கிய அசிட்டாடிகை பை சல்ஃபேட் இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன பண்றது வருது சரியா.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அம்மோனியாவோட ரியாக்ஷன். அப்ப அசிட்டாலியோட நம்ம இதோட ரியாக்ட் பண்றோம், அம்மோனியாவோட ரியாக்ட் பண்றோம். NH3 என்பது என்னது? அம்மோனியா. அம்மோனியா அப்ப அசிட்டாலியே பிளஸ் அம்மோனியா. அம்மோனியாவை பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் NH2 பிரிக்கலாம். ரேடிசன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் என்ன இந்த NH2 நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா CH3 COH ஃபைவ் NH2 போட்டோம். தென் இதில் இருந்து ஒரு மாலிக்கு வாட்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணும்போது வாட்டருக்காகவும் ரிமூவ் பண்ணிங்கன்னா நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஓஹெச் கொடுப்போம், இங்கே இருக்கக்கூடிய கைச். நமக்கு ப்ராடக்ட் பாருங்கள் CH3 சி கைச். அப்போ இந்த பாண்டில் டபுள் பண்ட மாறும்போது இது வந்துருக்கு ஆல்டிமீன். பேர் என்ன? ஆல்டிமீன். ஓகே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அசிட்டால்டிகள் அம்மோனியா. அசிட்டால்டிகள் அம்மோனியா. ஓகே, அம்மோனியா பிரிக்கும் போது பிரிச்சிடலாம். நமக்கு வந்து NH2OH NH2OH நமக்கு வந்து ஹைட்ராக்சில் அமைன். ஓகே, அப்போ இதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆக்சைன். என்ன கிடைக்கும்? ஆக்சைன் கிடைக்கும். அப்போ அசிட்டாடிகள் CH3 COH. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா டபுள் பாண்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணதுக்காக இதுக்கு மாற்றிடுவோம். பிளஸ் NH2 ஹீட் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய HCl மாறி கூட ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய காம்போ CH3NOH பிளஸ் HCl. ஓகே, அப்போ இது பேர் இருக்கு அசிட்டாட்டிகள் அசிட்டாட்டிகள் டெட்ராக்சிலமைன் போடும்போது அசிட்டாட்டிகள் ஆக்சைடு. ஓகே, அசிட்டாட்டிகள் ஆக்சைடு. இதே போல வரதுனாக எங்களுக்கு ஹைட்ரசின் உள்ள போடும்போது NH2 இது எங்களுக்கு இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் NH2 பிளஸ் H2O. அப்படி இருக்கு இருந்துட்டு அசிட்டாட்டிகள் இதில் இருந்துன்னா அசிட்டாட்டிகள் ஹைட்ரோசோன். இது பேருந்து அசிட்டாட்டிகள் ஹைட்ரோசோன். அசிட்டாட்டிகள் அம்மோனியோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஆல்டிகளும் கிடைக்கும். ஹைட்ராக்சைடு உள்ள போடும்போது அசிட்டாடியல் ஆக்சைடு, ஹைட்ரசைன் உள்ள போடும்போது அசிட்டாடியில் ஹைட்ரோசோன் கிடைக்கும். அசிட்டாடியில் ஹைட்ரோசோன் கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபினைல் ஹைட்ரசைனோட எப்படி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பார்க்குறோம். அசிட்டாடியோட ஃபினைல் ஹைட்ரசைன் போட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கைஸ்டோ ரிமூவ் பண்ணி நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்துருக்கு அசிட்டாடியில் ஃபினைல் ஹைட்ரசோன். அதே போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் செமி கார்பசைட் போட்டிங்கன்னா இதில் கைஸ்டோ ரிமூவ் பண்ணால் அசிட்டாட்டிகள் இந்த கேமி கார்பசோன்,
நார்மலாகவே தெரியும் ஒரு ஆல்டிகைடு ஆக்சிடைஸ் பண்ண கிடைக்கும் ஆசிட் கிடைக்கும், ஆசிட்டை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஓகே, அதை மறுபடியும் ரிடியூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கும் ஆல்டிகைடு கிடைக்கும், ஆல்டிகைடு ரிடியூஸ் பண்ண ஆல்கஹால் கிடைக்கும் தெரியும். அப்போ அந்த ஆல்டிகைடு ஹைட்ரஜன் ஓகே லித்தியம் மறுபடியும் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணும்போது நல்லது எத்தனால் நமக்கு கிடைக்கும் என்பது தான் நம்ம இதனுடைய எனர்ஜி. நார்மலாக இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த இருக்கும் நம்ம பார்ப்போம் சரியா. இதனுடைய என்ன கேட்டலிஸ்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஹைட்ரசின் கூட சோடியம் ஈத்தாக்சைடு வந்து நமக்கு இருக்கு கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் சரியா. சோ நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா அசிட்டாடிகள் எடுத்தீங்கன்னா கைட்டசின் தான் சரி, அந்த கேட்டலிஸ்ட் நம்ம கைட்டசின் வித் சோடியம் ஈத்தாக்சைடு போட்டும் போது இந்த ஆக்சின் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி கைட்டசினால் ஆட் ஆகும் சரியா. இந்த ஆக்சிஜன் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி இந்த ஆக்சிஜன் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். அப்போ சிஹெச் த்ரீ ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணால் இதில் கேட்டு ரெண்டு ரெண்டு கேட்டுச்சு அதோட சேர்த்து இந்த கவர் த்ரீ கே ப்ளஸ் ஒன்று பெஸ்ட் ஓகே. அப்போ அசிட்டாட்டிகே அதனால ஒழுக்கு கஷ்டம் கிடையாது சொல்ல இதுதான் கிளைமேட்ஸ்லேயே அதுதான் ப்ராடக்ட்டு கிளைமன்ஸ் அண்ட் ரிடாக்சன் கேட்டலிஸ்ட் மட்டும் வேற சிங்க அமல்கம் வித் கைசியம் சிங்க அமல்கம் இருக்கு கைசியம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அஸ்டாலியோட எடுத்து ப்ளஸ் என்ன பண்ணிருக்கோம் ரிடாக்சன் தான் சிங்க அமல்கம் இந்த மாதிரி குறிச்சது என்ன சிங்க அமல்கம் வித் கைசியோட போடும்போது அதே ப்ராடக்ட் தான், ப்ராடக்ட் எந்த மாற்றம் கிடையாது, ஆக்சன் ரிமூவ் பண்ணிட்டு கேட்டதும் சேரும். அப்போ ஒரு ஆக்சிஜன் ரூம் பண்ணால் எத்தனை கேட்டுச்சாரு ரெண்டு கேட்டுக்கும் ஓகே ப்ளஸ் கைஸ் டூ ஓகே. அப்படி இது பேர் என்னன்னா அசிட்டாட்டிக் ஈத்தேன், இதுக்கு பேர் எழுந்திருக்கோம் ஈத்தேன். நெக்ஸ்ட் வந்து 13 வந்து நமக்கு என்னதுன்னா ஆல்டால். ஆல்டால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு மாலிக்கு அசிட்டாட்டிகள் எடுக்கிறோம். இதை வந்து எதனுடைய கேட்டலிஸ்ட் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கேட்டலிஸ்ட். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைச் சிஹெச் டூ சிஹெச்ஓ ஓகே, இந்த கைட்டதுன்னு இந்த பக்கமும் மீதி இருக்கக்கூடிய சிஹெச் டூ சிஹெச்ஓ இந்த பக்கம் சேர்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய குரூப்பு சிஹெச் த்ரீ சி ஓஹெச் கைச் சிஹெச் டூ சிஹெச் ஓகே. இதுதான் என்னன்னா அசிட்டால் அசிட் ஓகே. இப்போ அசிட்டால் ஸ்டடிலாம் இதுலேருந்து ஒரு மணிக்கு வாட்டர் புக் பண்ணிங்கன்னா ஓகே இந்த ஓபிச் இந்த கைச்சிருக்கு பண்ணா சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் எனக்கு பேர் புரோட்டான் ஆல்டிகைட் என்ன கிடைக்கும் புரோட்டான் ஆல்டிகைட் கிடைக்கும் என்ன கிடைக்கும் புரோட்டான் ஆல்டிகைட் கிடைக்கும் ஓகே. இது இந்த மூணுமே இந்த குளுக்கோஸ்னல் ரிடாக்சன் கிளைமன்ஸ் ரிடாக்சன் ஆல்டா ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது கிராஸ்டால். கிராஸ்டால் என்ன பண்றோம்னா ரெண்டு அதாவது ரெண்டு ஆல்டிகைடு எடுக்கணும் சரியா. ரெண்டு ஆல்டிகைடு குரூப் எடுத்தீங்கன்னா ரெண்டு சேம் ஆல்டிகைடு எடுக்கலாம் டிஃபரண்ட் ஆல்டிகைடு ஓகே. ஒரு ஆல்டிகைடையும் ஒரு கீட்டோன் எடுக்கலாம் ஆர் ஒரு பார்ம் ஆல்டிகைடு அஸ்டாடிகைட் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கு டிஃபரண்ட் குரூப் எடுத்தோம்னு சொன்னால் அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ வந்து இது பேர் என்னது பார்மாடிகை பார்மாடிகளை கூட ஒரு அஸ்டாடிகளை நம்ம ரீட் பண்ணுறோம்
கேட்டலிஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு தான், அது எந்த மாற்றம் இல்லை. இதை எப்படி பிரிக்கலாம், கழிச்சு சிஹெச் டு சிஹெச் வச்சுருக்கேன். அப்போ இந்த ஹைட்ரஜன் போகக்கூடிய மீது கூட சிஹெச் டு நம்ம எழுதுகிற போது எழுதிட்டிங்கன்னா, இப்போ கழிச்சு சி கழிச் ஓஹெச் சிஹெச் டு சிஹெச் ஓகே சிஹெச் டு ஓகே வச்சுருந்ததாக இருக்குது. கைட்ஸ் சி ஓஹெச் கைட்ஸ் இதுக்குரிய சிஹெச் டு சிஹெச் ஓகே. இப்போ இதனுடைய நேம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கு மூணு கார்பன் இருக்கிறது தானே, மூணு கார்பன் இருக்கனால ரெண்டு பேர் ப்ரொபே நல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பனில் ஏஎல் யார் இருக்கா, ஓஹெச் இத்தனை கார்பன் இருக்கார், மூணாவது கார்பன் இருக்கா த்ரீ ஹைட்ராக்சி த்ரீ ஹைட்ராக்சி ஒன் ப்ரொபனல். அதாவது சிம்பிளாக எழுதும்போது இது என்ன பண்ணிக்கலாம், இதில் ஓஹெச் இங்கே வந்துடுமா ஒரு சிஹெச் டு சிஹெச் ஒன்று எழுதலாம் எழுதிக்கலாம் சரியா. மெத்தனால் வித்து கைசீருடன் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, கைசீர் கேட்டலிஸ்ட் நமக்கு வந்து அஸ்டாடிகள் சரிதான். அஸ்டாடிகள் ரெண்டு மாடிகள் டூ மாடிகள் நம்ம என்ன பண்ணிக்கணும், மெத்தனால் எடுக்கிறோம் வித்து கைசீர். இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, இந்த கைஸ்டோ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு சிஹெச் த்ரீ சிஹெச் ஓசிஹெச் த்ரீ ஓசிஹெச். அப்போ இதுக்கு இருந்து ஈத்தே இங்கே இருந்துட்டு மீத்தாக்சி கொடுத்துருக்கோம் அப்படிதான். அப்போ டை மீத்தாக்சி இது ஈத்தே கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் தான் இருக்குது. அப்போ ஒன் கம்ம ஒன் டை மீத்தாக்சி இருக்குது ஈத்தேன்னு சொல்லிக்கலாம். அப்போ இது பிறந்திருக்கு போடும்போது நமக்கு கிடைக்கும் குளோரோஃபார்ம் லாக்டிக் ஆசிட் கிடைக்கும், அஸ்டாடிகேட் பைசல்பைட் சோடியம் பைசல்பைட் கிடைக்கும். தென் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அம்மோனியோட ஆல்டிஹைட் ஹைட்ராக்சிலமைனோட போடும்போது ஆக்சைடு ஹைட்ரசினோட போடும்போது ஹைட்ரசோல் ஃபினைல் ஹைட்ரசினோட போடும்போது ஃபினைல் ஹைட்ரசோல் செமி கார்பசினோட போடும்போது செமி கார்பசோல் ஒரு ஆல்டிகைடு அஸ்டாடிகைடு ஆக்சிடைஸ் பண்ணும்போது அசிடிக் ஆசிட் ரெடியூஸ் பண்ணும்போது எத்தனால் ஒரு புஷனோட போடும்போது ஈத்தே கிளைமேட்ஸினோட போடும்போது என்னதுதான் ஈத்தே. தென் ஆல்டால் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது குரோட்டனால்டிகைட் அசிட்டா ஆல்டால் கிடைக்கும், அதுக்குள்ள குரோட்டனால்டிகைட் கிராஸ்டால்டிகைட் நமக்கு கிடைக்கிறது த்ரீ ஹைட்ராக்சி ஒன் ப்ரோக்கனல் மெத்தனால் வித் கைசீரோட போட்டிங்கன்னா நம்ம கிடைக்கிறது டைமீதாக்சி ஈத்தேன். இதுதான் நம்ம இருக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அஸ்ட்ராடிகல் அலிஃபேட்டிக் ஆல்டிகளில் ரெண்டாவது கார்பனோட இருக்கக்கூடிய அஸ்ட்ராடிகளோட இருந்திருக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தேங்க்யூ.